எஸ்கேப் ஆயிட்டோம்ப்பா, இனிமே நான் அல்வா வாங்கிவா துப்பட்டா வாங்கிவாலாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா உலவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுல்ல. டேய் முதல்ல பொட்டி படுக்கையெல்லாம் கட்டிட்டு ஊருக்கு போய் பிசினஸ் கவனி, அம்மா அவர் ரிலீவ் பண்ணா. டேய் லூசு அந்த ஜாம் எடுறா. சோகமா இருக்கேன், சும்மா காமெடி பண்ணுடா. உன் லவ் சக்சஸ் ஆச்சுன்னா எனக்கும் தானடா சந்தோஷம். அனிதா கிட்ட உங்க அப்பா அம்மா போனதுல இருந்து எங்களை விட்டு பிரிஞ்சதே இல்லம்மா. கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிருந்தா கூட சந்தோஷமா இருந்திருக்கும்மா. ஆனா இப்ப நீ தனியா போறேம்மா, அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. பாட்டி நீ என்ன சொல்றது அவனை கேக்குறது? நீ ஒண்ணு முடிவு பண்ணிட்டு அதை மாத்திக்க மாட்டேன் நல்லா தெரியும். அதனாலதான் நானே டிராவல்ஸ்க்கு போன் பண்ணி வண்டி வர சொல்லிட்டேன். நீ கிளம்பு. நான் உன்ன ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான போ சொன்னேன், நீ எங்க வந்து நிக்கிற? நாராயண் நீயா? எல்லாம் போலாம் வா. எங்க கூட்டிட்டு போற நீ? வா நான் சொல்றேன் வா. எனக்கு லேட் ஆச்சு. ஏய் நாராயண் இது பார், போறதா போற, போறதுக்கு முன்னாடி ஒரு உண்மையை தெரிஞ்சிட்டு போ. எனக்கு ஒண்ணும் தெரிஞ்சுக்க வேண்டாம். நானே உன்ன அப்புறமா ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விடுறேன். ப்ளீஸ் நாராயண் கொஞ்சம் பேசாம வரியா? எங்க எடுத்துட்டு போற நீ? எந்த இடம் அது? நாராயண் பாரு. நீ யாரு உன் குடும்பத்தை அழிச்சிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறியோ, அவர் எப்படி இருக்காரு நீயே பாரு. ரூபா ரூபா அவர் தான் ஆனந்தோட அப்பா. ரூபா 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 ஆக்சிடென்ட் ஆன அந்த நிமிஷத்துல இருந்து இப்படி ஆயிட்டாரு. பாவம் ஆனந்தோட அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. உலகத்துல இருக்கிற எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணி பார்த்தாச்சு ரூபா, எதுலயும் குணமாகல. இங்க அழைச்சிட்டு வந்தாலும் அது குணமாகுன்ற நம்பிக்கையில தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. கடவுள் தான் வாழ்க்கை ஒரு அதிசயம்மா. நல்லது எப்ப நடக்கும், கெட்டது எப்ப நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. ரூபா நல்லது நடக்கும் போது சந்தோஷப்படுற அந்த மனசுக்கு, கெட்டது நடக்கும் போது அது ஃபேஸ் பண்றதுக்கு நிறைய தைரியம் வேணும். அத விட்ட நிறையவே இருக்கு. அதனாலதான் நீயாவே வாழ்க்கையில போராடி தனியாளா நின்னு இந்த நல்ல நிலைமைக்கு வந்திருக்கேன். ரூபா ஆக்சிடென்ட் ஆன அணையில இருந்து இன்னி வரைக்கும் உன்னை பத்தி எல்லா விஷயமும் நான் பாட்டி மூலமா தெரிஞ்சிட்டு இருக்கேம்மா. அப்பவே உன்னை மகளா ஏத்துக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க, ஆனா நீ கோபத்துல முடியாதுன்னு சொல்லிட்டேன். இப்பவும் உன்னை மருமகளா ஏத்துக்க தயாரா இருந்தாங்க, ஆனா நீ அதையும் கெடுத்துக்கிட்டியம்மா. உன்னோட வலியும் வேதனையும்
எனக்கு நல்லா புரியுதுமா. குடும்பத்துல யாருமே இல்லாம ஒரு பொண்ணு தனியா வாழ்றது ரொம்ப கஷ்டமான விஷயம்தாமா. நீ எப்படி உங்க அப்பா அம்மா எழுந்துட்டியோ அதே மாதிரிதாமா நானும். பேருக்கு தாமா அவர் உயிரோட இருக்காரு. ரூபா ரூபா எங்க போற ரூபா ரூபா போவா ரூபா. பாத்தியாமா இப்ப வரைக்கும் மந்திர மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்க ஒரே வார்த்தை ரூபாங்கிற உன் பேர் தாமா. எவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் குணம் ஆகல. எங்க அழைச்சிட்டு வந்து பிரார்த்தனை பண்ணா சரியாயிடும்னு கேள்விப்பட்டேன். அதான் இவர் எங்க அழைச்சிட்டு வந்திருக்க. ரூபா 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 உன்னை ஆனந்த் காதலிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லும் போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதே சமயம் நீ எங்க குடும்பத்து மேல இருந்த கோபத்துல அவனை ஏத்துக்க மாட்டியேன்னு வருத்தமும் பட்டேன். ஆனந்த் ரொம்ப நம்பிக்கையா இருந்தா. ஆனா இப்ப உன் வரட்டு பிடிவாதத்தால நீ உன் வாழ்க்கைய அழிச்சிட்டு இருக்க ரூபா. நீ பெரிய பணக்காரியா இருந்த ஆனந்த் உன்னை காதலிச்சு ஏமாத்திருந்தானா உன் பணத்துக்காக ஏமாத்தலாம் சொல்லிருக்கலாம். தெரியாம நடந்த ஒரு ஆக்சிடென்ட்காக தெரிஞ்ச நீ எல்லாரும் மனசு சாகடிச்சிட்டு இருக்க. ரூபா ரூபா என்ன ரூபா 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 ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு கிளம்பு. சரிம்மா பரப்படு கிளம்பு ரூபா டைம் ஆச்சு. ரூபா கிளம்பு டைம் ஆச்சு. கிளம்பு ரூபா டைம் ஆச்சு. நான் வர எக்ஸாம் படிக்கணும். இன்னும் உனக்கு எங்க மேல இருந்த கோபம் போகலன்னு நினைக்கிறேன். நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணுமா. கிளம்பு ரூபா டைம் ஆயிடுச்சு. என்னமா யோசிக்கிற கிளம்பு. ரூபா ட்ரெயினுக்கு லேட் ஆயிடும் கிளம்பு. எல்லாரும் கிளம்பு கிளம்புன்னு சொல்றீங்களே தவிர இருந்து ஒரு வார்த்தையாவது சொல்ல மாட்டீங்களா? அமெரிக்கா போறதுக்கு விசா வச்சிருக்கியா? என்ன சொல்ற? ஆனந்த் அமெரிக்காக்கு புறப்பட்டான். இந்நேரம் ஏர்போர்ட்ல இருப்பான். ப்ளீஸ் நாராயணன் எனக்கு ஆனந்த் வேணும். நான் உடனே ஏர்போர்ட்டுக்கு போகணும். நேரம் வண்டி கூட ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. நீ ஆனந்த பார்த்த மாதிரிதான்.
என்ன ஜாகிங்? நீ அமெரிக்கா போலியா? நீ இல்லாம நான் எப்படி போறது? ஐ லவ் யூ அனந்த், ஐ லவ் யூ. பெண்ணுக்கு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைக்கிறது தான் இறைவன் கொடுத்த வரம்.